நாம் வாழும் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல. இயற்கையை எதிர்மறையாகவும் அடக்கியாளப்பட வேண்டியதாகவும் நினைக்கும் மனிதர்கள் மத்தியில் இயற்கையை தாயாகவும் அனுசரணையாகவும் அணுக கற்றுக் கொடுத்தவர்கள் நம் தமிழ் முன்னோர்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதோல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது வள்ளுவன் வாக்கு. இதன்படி அனைத்து உயிர்களையும் அழிவிலிருந்து காக்கும் அரும்பெரும் பொறுப்பு பகுத்தறிவு பெற்ற மனிதர்களுக்கு உண்டு. இயற்கை கொடையான காடுகளின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வனவிலங்குகளில் முதலிடத்தை புலிகள் பெறுகின்றன. அந்த புலிகளை பாதுகாக்கும் நோக்கில்தான் ஆண்டுதோறும் ஜூலை 29ஆம் தேதி சர்வதேச புலிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எந்த பூமியில் புலிகள் அதிகம் உள்ளனவோ அங்குதான் வனப்பகுதி செழித்தோங்கி நிற்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வளம் மிக்க காடுகளை பெற்ற நாடுதான் பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெறும் என்பதை மறுக்க முடியாது. மனித வளங்கள் நம்ம சொல்லணும் பாருங்க, நீர், காற்று மற்றும் நமக்கு தேவையான மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், ஜீனுன்னு நம்ம சொல்கிறோம், மரபு சொத்துக்கள், அது எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா புலிகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் வந்து வாழக்கூடிய விலங்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சதுர கிலோமீட்டரில் ஒரு புலி இருக்கும். இனச்சேர்க்கை அல்லது குட்டியே இருக்கும்போது 2-3 நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம புலிகளை பாதுகாத்தனா வனங்களை பாதுகாக்கிறோம்னு அர்த்தம். கடந்த 2014ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி உலக அளவில் இந்தியாவில்தான் 75% புலிகள் உள்ளன. சராசரியாக இந்தியா முழுவதும் 2950 புலிகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் தற்போது புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மீண்டும் வளமிக்க சூழ்நிலையை காண முடிகிறது என இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு காலங்களில் வந்து புலிகளின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவில் இருந்துகிட்டு இருந்தது. அதிக அளவில் வேட்டையாடப்பட்டது அல்லது வியாதிகளால் இறந்து போன ஒரு சூழ்நிலை இருந்தது. புலிகள் பாதுகாப்பு திட்டங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் வளமையான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. முக்குர்த்தி வனவிலங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதிகளில் இன்றைக்கி புலிகள் வந்து அதிக அளவில் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி மட்டுமல்ல, ஒரு நீலகிரி மாவட்டம் ஒரு வளமைக்கு திரும்பி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சந்தோஷமான விஷயமாக இருந்துட்டுருக்கு. புலிகளின் வாழ்விடம் படிப்படியாக குறைந்து கொண்டு செல்வது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அதனை மீட்கும் விதமாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் வனப்பகுதியை 23%லிருந்து 33% உயர்த்த வேண்டும் என அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு தொடங்கியிருப்பது சமூக ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வனங்களை வந்து அதிகப்படுத்துவது வந்து இன்றைக்கி மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து முதலமைச்சர் கூட சொல்லியிருக்கார், 33% வனப்பகுதியை உருவாக்குவது அரசினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வனங்கள் இருந்தால் மட்டும்தான் வளமையான ஒரு நாட்டை வந்து வழிநடத்தி செல்ல முடியும். இன்றைக்கி வந்து சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உணவாக இருக்கட்டும், உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி வந்து எடுத்து செல்லக்கூடியது வந்து வனங்களினுடைய வளமையான ஒன்று தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியது இந்த புலிகள் மட்டும்தான். சர்வதேச புலிகள் தினமான இன்று நாம் இந்த பூவிலகருக்கு அழிவை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்வோம் என உறுதியேற்போம்.